ஸ்வாகங்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திபிகல் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதை பத்தி தான். ஒரு நிமிஷம் வா, வீட போவா. அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? வெல்கம் பேக். ஸோ இஸ் ராவல் ஃப்ரம் திபிகல் தமிழன். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க டெக்னோ நியூஸ். ஸோ ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஐஃபோனுடைய லான்ச் ஈவென்ட் நேற்று நைட்டு 10:30 நடந்தது அப்படின்ட்டு. போன மாதம் நடந்த ஐஃபோன், அதாவது ஆப்பிள் ஈவெண்ட்டில் என்னென்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, புது ஐபேட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அண்ட் ஆப்பிள் வாட்ச் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நடந்த ஈவெண்ட்டில் என்னென்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹோம் பாட் மினி, இது எதுக்கு அப்படின்றது நிறைய பேர் கேட்கலாம். பட் இதை யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கத்தான் போகிறாங்க, இதை வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் போகிறாங்க. முதல்ல இது யார் யார் காம்படிஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமேசானுடைய அந்த அலெக்ஸா அந்த டப்பா இருக்கும்ல, அண்ட் அது போக கூகுளுடைய அந்த பாட் இருக்கும். ஸோ இது ரெண்டு இதுக்குமே காம்படிட்டராக தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிளினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா டிவைசஸ்லையும் கவர் ஆகணும். அவங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துலேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போகிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஐபேட், ஐஃபோன், ஐ வாட்ச், அப்புறமா அவங்களுடைய இயர்பட்ஸ், இப்போது அவங்களுடைய ஸ்மார்ட் ஹோம் அப்பாரட்டஸஸ். ஸோ இதெல்லாம் இந்த அப்ளையன்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி விட்டு அவங்க என்ன பண்ணலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்கோ சிஸ்டம். ஆப்பிளினுடைய மெயின் பிஸ்னஸ் மாடலே அவங்களுடைய ஈக்கோ சிஸ்டம் தான். ஸோ நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறத டேப்ல யூஸ் பண்ணலாம், டேப்ல யூஸ் பண்ணுறத மேக்கில் யூஸ் பண்ணலாம், மேக்கில் இருந்து லேப். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் டிரான்சாக்ஷன் சீம்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம். ஸோ அதுக்கு இந்த ஹோம் பாட் மினி அப்படின்றது மிக 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, நீங்கள் ஃபோனில் கேட்டுகிட்டே இருக்கலாம், அப்படியே வந்து நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா உங்கள் வீடு முழுக்க இருக்கிற ஸ்பீக்கர்ஸில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட்ஸ் அ கிரேட் இன்டகிரேஷன். ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $90, அதாவது 7,000-8,000 இந்தியன் மதிப்பில் வரலாம் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ மூவிங் ஆன், இந்த ஈவெண்ட்னுடைய மிகப்பெரிய அட்ராக்ஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமான ஐஃபோன்ஸ். ஸோ ஐஃபோன்ஸில் 4 விதமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. iPhone 12 mini, iPhone 12, iPhone 12 Pro, iPhone 12 Pro Max. ஒரு நிமிஷம், இத்தனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா சொல்லணுமா? சரி சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எடுத்தோன்னே, நம்மளுடைய ஐஃபோனில் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த இம்பார்ட்டண்ட்டான மிகப்பெரிய அவங்க எக்ஸைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5G கேப்பபிலிட்டி. Now let's talk about iPhone. Today we're bringing 5G to iPhone. ஸோ இந்த ஐஃபோன்ஸில் இருக்கிற 5G கேப்பபிலிட்டி ஃபர்ஸ்ட் எவர் இன் ஐஃபோன், அதே வழக்கமான விஷயம் தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எவர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஃபோன், இந்த 5G ஃபோன் அப்படின்றத சொல்லி விடுறாங்க. ஸோ இந்த அந்த 12 உள்ள எல்லா வேரியன்ட்ஸுமே 5G கேப்பபிள். ஸோ 5G அந்த அதாவது என்ன சொல்கிறது, அந்த 5G எக்ஸாம்பிள்லாம் போட்டு காட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் பலவிதமான ஸ்க்ரீன் கேமரா கொண்ட ஒரு கேமை வந்து ஒரே ஃபோன்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம் ஈஸியாக. GB கணக்கில் அப்லோடு ஸ்பீடும், GB கணக்கில் டவுன்லோட் ஸ்பீடும் இருக்குது அட் டைமில் அப்படின்னு சொல்லி அந்த 5G ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இவங்களுக்கு கொடுக்க சப்போர்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு ப்ரொவைடர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வோடஃபோன் மட்டும்தான் 5G கேப்பபிள். பட் மற்ற ஃபோன்ஸ், மற்ற ப்ரொவைடர்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்க பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ். இது வந்து 5 விதமான கலர்ஸில் கிடைக்குது, பிளாக், ஒயிட், க்ரீன், ப்ளூ அண்ட் ரெட். ஸோ 5 different கலர்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதனுடைய பில்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஃபோன் 12 பில்டு வந்து இவங்க ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க. அந்த ஐஃபோன் பழைய 5 மாடல், அந்த SE மாடல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதில் இருக்க டிசைனாக அப்படியே அவங்க தூக்கி வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய iPhone 11 அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இந்த சைட்லாம் கர்வாக வரும் தெரியுமா. ஸோ இந்த கர்வாக வர்றதுனால பல விதமான எக்ஸ்ட்ரா தேவையான சென்சார்ஸ், அப்புறமா நிறைய ஸ்பேஸ் கன்சியூமிங் சென்சார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் தான் இருக்கும். ஸோ அதை கொண்டு போய் அந்த கர்வில் கார்னரில் கொண்டு போய் ஃபிட் பண்ணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதனால் நிறையா ஸ்பேஸ் எடுத்துக்கும், இதனால் சைஸ் அதிகமாகும், அதனால் ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாகும். ஸோ இது எல்லாத்தையும் மிகப்பெரிய அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு iPhone 12 அந்த ஸ்கொயர் கார்னர்ஸ் வர்றதுனால இதனுடைய சைஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. iPhone 11 காட்டினும் இவ்வளோ ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் வந்து லைட்டராக இருக்குது, ஸ்மாலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. iPhone 11 உள்ள அதே சைஸ் தான் iPhone 12 இருக்குது, பட் அதை காட்டிலும் இதனை ஸ்க்ரீன் இஷ்டு பாடி ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஸ்க்ரீன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூப்பர்
எக்ஸ்டிஆர் டிஸ்பிளே அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இதில் எல்லா ஃபோன்ஸ்லேயுமே எக்ஸ்டிஆர் டிஸ்பிளே, அதே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் சைஸ் அண்ட் பிக்சல் ரேட்டு தான் அதிகமாக இருக்கிறதே தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயுமே ஒரே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இது நீங்கள் வழக்கமாக கேட்டு கேட்டு செலக்ட் போயிருப்பீங்க, டஃபஸ்ட் எவர் கிளாஸ் இன் அன் ஐஃபோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The cover glass on iPhone 11 is the toughest in the industry. அது போன தடவையும் அதே தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அந்த ஃபோனை கட்டிலும் பல மடங்கு 4 times டஃபராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 times மிக பெரிய அளவு, அவங்க கிளைம் பண்ணுற அளவுக்கு அது டஃப்பாக இருக்குமா அப்படின்றதே டவுட்டு தான். அண்ட் இதில் ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டை பற்றி அவங்க எதுவுமே பேசலை. இது வந்து ட்ராப் ரெசிஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தவிர்த்து ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டை பற்றி இவங்க எதுவுமே பேசலை. ஸோ அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு. நம்ம யூடியூபர்ஸ்லாம் புறம்போக்கு பசங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டு உடச்சல ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன அளவுக்கு அவங்க சொல்கிறது உறுதியாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அடுத்ததாக மூவிங் ஆன், நம்ம ஸ்க்ரீன் பேசியாச்சு, அதுக்கு உள்ளதை பற்றி பேசி ஆகணும். இதனுடைய ப்ராசஸர் A14 பயோனிக் சிப். ஸோ A12 A13 பயோனிக் சிப்ஸ்லாம் இது வரைக்கும் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. A14 அதை விட இதில் பல மடங்கு ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ A14 பயோனிக் சிப் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் இன் ஐஃபோன், அதாவது 5 nanometer சிப். இதனுடைய சுருக்கமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சின்ன இடத்துக்குள்ளே அதிகமான கேப்பபிலிட்டிஸ் பவர் பேக் பண்ண முடியுது அப்படின்றது தான் அந்த 5 nanometer சிப்ஸினுடைய ஒரு சுருக்கமான ஒரு யூசேஜ். ஸோ இதில் மிகப்பெரிய அவங்க கிளைம் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட இது ஃபாஸ்டராக இருக்கும், எக்ஸ்ட்ரா 50% இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோனோட. அண்ட் இதனுடைய ஜிபியூவும் 50% எல்லா ஸ்மார்ட் ஃபோனை காட்டிலும் அதிக ஸ்பீடாக இருக்கும் அப்படின்றது அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்றது தெரியல, பட் அந்த அவங்க சொன்ன அளவுக்கு இந்த ஃபோன்ஸ் வந்து ஸ்பீடாக இருந்துச்சுன்னா இருக்கிறதுலே கிரேட்டஸ்டான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதுவாகத்தான் இருக்கும். அண்ட் இது வந்து எல்லா அவங்க விட்ட iPhone 12 எல்லா மாடல்ஸுமே பொதுவானது, ஐஃபோன் மினி ஆகட்டும், ப்ரோ ஆகட்டும், ப்ரோ மேக்ஸ் ஆகட்டும், 12 ஆகட்டும். ஸோ இதனுடைய எல்லா இதுவுமே அந்த A14 பயோனிக் சிப்ஸ் சேம் சிமிலர் பவர் பேக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்மளுடைய இம்பார்ட்டண்டான விஷயமான கேமரா. ஸோ இதனுடைய கேமரா வந்து ஐஃபோன் மினிக்கும் iPhone 12 ஒரே விதமான கேமரா தான். அந்த 11 காட்டிலும் இதில் 12 அவ்வளோ ஒன்றும் மிகப்பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. அண்ட் இது ரெண்டுலேயுமே வெறும் வைட் ஆங்கிள் கேமராவும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் மட்டும்தான் இருக்குது, தவிர்த்து டெலிஃபோட்டோ கேமரா லென்ஸ் வந்து இது ரெண்டுலேயுமே இல்லை. ஸோ இது வந்து OIS ஸ்டெபிலைசேஷன், அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து எனபிள் தான் இருக்குது. ஸோ எல்லா வீடியோஸும் ஸ்மூத்தாக இருக்கும், ஷேக்கி இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வைட் இன்னும் கொஞ்சம் அப்பச்சர் அதிகமாக இருக்குது, வைட் ஆங்கிள் அப்பச்சர் இருக்கிறதுனால நிறையா லைட்டாக உள்வாங்கிக்கிட்டு லோ லைட் ஃபோட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற சில சாம்பிள் ஷாட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இதுவும் எந்த அளவு விட்டுருங்கிறத நம்ம ஹேண்ட்ஸான் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும், எனக்கு வராது போடுவாங்க சொல்லலாம். ஸோ அடுத்த கேமரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPhone 12 Pro-வினுடையது. ஸோ இதில் வந்து டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. டெலிஃபோட்டோ கேமரா வந்து 2.0 அப்பச்சரில் இருக்குது. அண்ட் இதில் வந்து 4x ஜூம் கேபபிலிட்டி இருக்குது. ஸோ வேறு லெவலில் இதில் இருக்கும் ஜூமிங் கேபபிலிட்டிஸ் அப்படின்றத சொல்லிக்கலாம். அண்ட் iPhone 12 Pro Max-னுடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F2.2 அப்பச்சர் அண்ட் 2.5x ஜூம் கேபபிலிட்டி. ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஃபோன்ஸ்க்குள்ள வித்தியாசம், மற்றபடி எல்லா கேமராவும் எல்லாத்தினுடையதிலும் சிமிலராக தான் இருக்கிறது. ஸோ இதனுடைய வீடியோ பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு HDR கேபபிலிட்டி இருக்குது, அதாவது ஹை டைனாமிக் ரேஞ்ச், எக்ஸ்ட்ரா ஷார்ப்பியாக அந்த ஒரு மூவி சினிமாட்டிக் லுக் வந்து எல்லா வீடியோலையும் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. HDR video recording to iPhone. iPhone 12 Pro is the first camera to record in Dolby Vision HDR. அதனுடைய சாம்பிள் ஷேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கேமரா HDR கேப்பபிலிட்டி எனபிலிட்டி உள்ள கேமரா நீங்கள் வாங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, ஐஃபோன்லேயே ஷூட்டிங் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டான புதுசான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த iPhone 12 சீரீஸில் லைடார் சென்சார், அதாவது இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகுமெண்டட் ரியாலிட்டி. ஸோ நீங்கள் டெப்த்து அனலைசிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இங்கேருந்து அந்த ஃப்ளோர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதை வச்சு ஈஸியாக அளக்கலாம் மெஷர்மெண்ட்ஸு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஆகுமெண்டட் ரியாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொண்டு வந்து கொடுத்துக்கலாமே தவிர்த்து இது வேறு யாருக்கும் யூஸ் ஆக போகிறது இல்லை. ஸோ இதில் புதிதாக இன்னொரு வால் என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேக் சேஃப் அப்படின்ற ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐஃபோனுக்கு பின்னாடி மேக்னெட் அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோனில் வந்து இப்படி சொருகி வச்சுக்கலாம், அண்ட் அது போக புதுசாக வேலட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், லெதர் கேஸஸ் ஆட் பண்ணிக்கலாம்,
லெதர் கேசஸ்லாம் முந்தியெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் அதாவது வயர்லெஸ் சார்ஜிங் வந்து அது வந்து தடுத்துரும். பட் இதில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பல அக்சசைஸ்லாம் வரும் ப்ளா ப்ளா ப்ளா, அவ்வளோதான் இதனுடைய புது விதமான அர்த்தங்கள். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த பட், இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இதெல்லாம் நீங்கள் முன்ன பின்ன இனிமேல் பார்க்கவே முடியாது அப்படின்றத அவங்க சொல்லிவிட்டாங்க. ஸோ இதெல்லாம் உனக்கு கிடையாது ஷூ போடா அப்படின்ட்டாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார்ஜர் சார்ஜிங் பிரிக் உங்களுக்கு கிடையாது. சார்ஜிங் பிக் எதுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் சொல்லும் காரணம் என்னவென்றால், நாங்கள் சுற்றுச்சூழலை மிகவும் பராமரிப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம். So we are removing these items from the iPhone box, which reduces carbon emissions and avoids the mining and use of precious materials. Removing these items also means a smaller, lighter iPhone box. We can fit up to 70% more products on a shipping pallet. சுற்றுச்சூழல் தான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட், நாங்கள் அதனால் எங்களுடைய கம்பெனியெல்லாம் மூட மாட்டோம், எங்களோடய சார்ஜரை மட்டும் உங்கள்கிட்டருந்து தூக்கிடுவோம், ஆனால் சார்ஜரை தனியாக நாங்கள் விற்போம். என்விரான்மெண்ட்டுக்கு பிரச்சனை தான், அது ஏன் பிரச்சனை, பாக்ஸோடு நாங்கள் விட்டால் பிரச்சனை, தனியாக விட்டால் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் சார்ஜர் வேணும்னா நீங்கள் இந்தமாரி தனியாக போய் தான் வாங்கியாகணும், இல்லை அப்படின்னா நீங்கள் பழைய சார்ஜர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதில் இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பாக்ஸோடு கொடுக்குற ஒரு கேபிள் என்னென்னா டைப் சி டு லைட்னிங் கேபிள். ஸோ இது மாடல், அதாவது இப்போது விட்டுருக்க ஐஃபோன் சீரீஸ்லேயே, ஐஃபோன் யூனிவர்ஸ்லேயே ஐஃபோன் 11ல் மட்டும்தான் அந்த டைப் சி சார்ஜர் இருக்குது. ஸோ மற்றவங்களாம் யூஸ் பண்ணவே முடியாது, நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் டாப் பஸ்களா அப்படின்ட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணால் புது சார்ஜர் வாங்கியே தான் ஆகும். ஸோ சார் டூ பேட் அப்போ ரெடி. இதில் இன்னொரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 120 Hz இல்லைடா சார், நாங்கள் 150,000 கொடுக்க போகிறோம் சார். அதான் ஐஃபோன் 12 Pro Max உடைய ஹையஸ்டான வேரியண்ட்டுடைய இந்தியன் ப்ரைஸ் ரேஞ்ச், 159,000 கொடுக்க போகிறோம் சார், கொடுத்துக்கலாம். அந்த 120 Hz மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நோ, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் சாதிக்கலாம்லாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ டூ பேட் ஷோ சார் கைஸ், உங்களுக்கு வந்து 120 Hz கிடையாது. ஐஃபோன் வந்து இப்போது போயிட்டுருக்க அந்த இதை நோக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இப்போ எந்த ஒரு வித்தியாசமான புது இனோவேஷன்ஸ் எதுவுமே கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஸோ அதனால் எப்படியெல்லாம் ஏர்னிங்ஸ் இருக்கலாம் அப்படின்றதான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஐஃபோன் பிரிக் எடுத்ததாகட்டும், இந்த 120 Hz வைக்காமல் விட்டதாகட்டும், ஏன்னா ஐஃபோன் 13ல் 120 Hz த ஃபர்ஸ்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஃபோன் சொல்லிட்டு 120 Hz வச்சுக்கலாம். ஸோ இதனால் சில பல காரணங்களாக சொல்லலாமா இருக்கிறாங்க ஐஃபோன். ஸோ உங்களுடைய ஆப்பிள் பிரியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகுங்க. ஸோ இதனுடைய இந்தியன் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நான் இங்கே போட்டுறேன், மறக்காமல் பார்த்துக்குங்க. அண்ட் உங்களுடைய கருத்தை, அந்த ஐஃபோன் வாங்குவீங்களா, வாங்குறதா இருந்தால் எதை வாங்குவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐஃபோன் எக்ஸ்ஆர் தயவு செஞ்சு வாங்காதீங்க, ஒன்று ஐஃபோன் 11 வாங்க, இல்லைனா ஐஃபோன் 12 வாங்க. ஐஃபோன் எக்ஸ்ஆர் வந்து ரொம்ப பழைய சென்சார்ஸ் தான். இப்போ இருக்கிற ஐஃபோன் 12க்கு உள்ள சென்சார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதை காட்டிலும் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மிகப்பெரிய சென்சார்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. அண்ட் ஐஃபோன் 12 Pro-க்கும் 12 Pro Max அப்படின்ற ப்ரோ வெர்ஷன்ஸ்க்கும் சாதா வெர்ஷன்ஸ்க்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸ் காரணமாக நமக்கு வந்துட்டு ப்ரீமியம் யூசர் அப்படின்றத ஃபீல் பண்ண வைப்பாங்க, நம்ம ப்ரோ வாங்கணும் அப்படின்னா. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா கேமரா சென்சராக இருக்கட்டும், அந்த எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சர்ஸாக இருக்கட்டும், ஐஃபோன் 12 கட்டிலும் 12 Pro-க்கும் 12 Pro Max-க்கும் ஸ்க்ரீன் சைஸ் மட்டுமே வித்தியாசம் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்கள ப்ரொசிஷாக லுக் பண்ண வைக்கணும், அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் அதிக சேல்ஸாக வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம ஐஃபோனுடைய மொத்த ஈவெண்ட். வாங்குவீங்களா மாட்டிங்களா, வாங்கினா எதை வாங்குவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புகிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்க, நம்ம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ரால் ஃப்ரம் திபிஎல் தமிழ், டாடா பாய், சி யூ, டேக் கேர். ஐஃபோன் நம்ம வாங்கினா 150,000, ஒரு கிட்னியை விற்றாலும் நமக்கு 70,000 தான் கிடைக்கும், இன்னும் 90,000 கிட்ட ஷார்ட்டேஜ் இருக்குது, இன்னொரு கிட்னியும் விற்க முடியாது. ஹார்ட்டு ஒன்று தான் இருக்குது, லிவரும் ஒன்று தான் இருக்குது, லிவர் விற்கலாமே, விற்றுலாமா? சரி பார்க்கலாம். And I didn't understand that you